ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பணியாரக்கல் புதுசாக வாங்கியிருக்கோம். அதை பழக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது இண்டோலியம் கல். ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம். அதில் செய்யும்போது டஸ்ட்டெல்லாம் இருந்திருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் பணியாரக்கல் வச்சு நல்லா சூடேறினதும் ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். இதோட கல்லுப்பு எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா அந்த உப்பை நல்லா வறுக்கணும். இப்படி வறுக்கிறனால அதில் இருக்கிற தூசி, இந்த அலுமினியம் துகள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா வந்துடும். நல்லா உப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அதுலேயும் நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம், தேய்ச்சி விட்றலாம். இந்தோலிய தோசைக்கல்லுக்கும் இதே ப்ராசஸ் தான். நம்ம அது ஃப்ளாட்டாக இருக்கனால ஈஸியாகிடும். இது வந்து பணியாரக்கல்னால ஒவ்வொரு குழியிலையும் போட்டு செய்யணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை உப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டு வதக்கிறனால ஈஸியாக நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி எல்லா குழியிலையும் படுற மாதிரி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வேஸ்ட்டு தான், நீங்கள் சாப்பிட்றாதீங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்குறதுக்காக எண்ணெய் ஊற்றி நம்ம பணியாரை ஊற்றி பார்க்குறோம். இப்போ திருப்பலாம். நல்லாவே வருது ஒட்டாமல். நம்ம உப்பு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கினதுனால ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக திரும்புது பணியாரம். இந்த ஃபஸ்ட்டு சூடுற பணியாரத்தை சாப்பிட வேணாம். அடுத்து நம்ம சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வெங்காயம் போட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம். பன்னெண்டு குழி பணியாரக்குழி வாங்கியிருக்கேன். இதில் 7 இருக்குது, 5 அந்த மாதிரி டிசைன் டிசைனாக இருக்குது. நம்ம எது வேணுமோ வாங்கிக்கலாம். இப்போ பணியாரம் வெந்துருச்சு, திருப்பிக்கலாம். நம்ம வெங்காயம் போட்டதுனால நல்ல ப்ரௌனிஷாக அடி. பணியாரக்கல் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக வந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.